அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. மீண்டும் உங்கள் டி என் டிரைவர் இப்ராஹிம். இப்போ நம்ம வந்து மான் வண்டிக்குள்ளே இருக்கோம். ஏற்கனவே நான் அதை பற்றி போட்டிருக்கேங்க. இப்போ இந்த வண்டி எனக்கு கையில் கிடச்சிருக்கு, ஓட்டருக்கு கொடுத்துருக்கேன், கொஞ்சம் அங்கே போகிறேண்ணா. என் வண்டி நேற்று சர்வீஸ் போச்சுங்க, இன்ன வரைக்கும் வண்டி வரல. அதனால ஆயில் சர்வீஸுக்கு போச்சு வால்வோ கம்பெனிக்கு, அது கான்ட்ராக்ட், அதனால் அங்கே போயிடுச்சு வரலங்க. இப்போ நான் மான் வண்டியில் உட்காந்துருக்கேன், எனக்கு ஓட்டருக்கு நல்ல சான்ஸு, அதனால் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இங்கே ஒரு ராட் இருக்குது பார்த்தீங்களா, ஹேண்டில் ஒன்று தான் இருக்கும் மானில், அங்கே வருங்க நெருக்கா. அதில் என்ன போட்டிருக்கான் பாருங்கள், ஏ எம்னு போட்டிருக்கான்ல, ஒரு தடவை நினச்சிங்கன்னா எம்மு, இன்னொரு தான் நினச்சிங்கன்னா ஏ. மீட்ரு போல ஏ மட்டும் வராது, அப்படி வரலன்னா ஆட்டோமேட்டிக்குன்னு அர்த்தம். எம் ரெண்டாவது ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே எம் வந்துன்னா எம்னு அர்த்தம். என்ன இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்க மான் சாவி இன்னும் இருக்குது, இங்கே பாருங்க. தயவுசெய்து நான் முதலே சொல்கிறேங்க, இந்த மான் வண்டி ஓட்டுறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாதுங்க. ஏன்னா அவங்க ஏதோ பார்த்துட்டு இது எங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. இதுன்னு இல்லை, எந்த விஷயமா ஆனாலும் உலகத்தில் அவங்க ஒரு ஆள் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. படிக்காதவங்களுக்கு மட்டும்தாங்க இது மான் வண்டி ஓட்டி உங்களுக்கு நல்ல திறமையாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த மான் வண்டியை பற்றி நான் போடுறேங்க, முதல்ல நான் அதை சொல்லிட்டேன் சரியா. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறேன், இங்கே பாருங்க. இப்போ கம்ப்யூட்டர் வரும் பாருங்க, மான் வந்த உடனே கம்ப்யூட்டர் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுனா ரெடின்னு அர்த்தம். ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் பார்க்கிங்கில் இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேங்க, பார்த்துக்கிறேங்க. நான் பார்க்கிங்கில் வண்டியை நிப்பாட்டி இருக்கிறேன். ரெண்டாவது இந்த ஸ்டாண்டில் தான் அவங்க வச்சு இப்படி இப்படி ஸ்டாண்டில் இன்னொரு விதத்தில் ஸ்டாண்டு, இதில் வச்சுட்டு நீங்கள் எங்கே வேண்டாலும் பேசலாம், உலகம் ஃபுல்லாக பேசுங்க, எங்கே வேணாலும் பேசுங்க, 24 மணி நேரம் பேசுங்க. இது உங்கள் கையில் மட்டும் இந்த மொபைல் இருந்தால் சவுதி அரேபியாவில் தடை, புரியுதா? எங்கே வேணாலும் போங்க, எங்கேயும் பேசிக்கணுங்க. இப்போ யாருமே பேசலைன்னு வைங்களேன், இப்போ யாருமே பேசலைன்னு வைங்க, கஸ்டமர்கிட்ட போகிறது எப்படி? ஒரு 100 கிலோமீட்டரில் கஸ்டமர் இருக்குது, நீங்கள் ஒரு லோடு இறக்கிட்டீங்க, திருப்பி கம்பெனிக்கு வந்து எங்கே போகணுன்னு கேட்டுட்டா நம்ம போக முடியும்? அப்படி இல்லை தானே. அதனால் பேசலாம், ப்ளூடூத் இருக்கணும், ஒன்று இருக்குல்ல, அந்த ப்ளூடூத் தான் கவர் பண்ணும் மேலே உள்ள கேமரா. எங்கே பார்த்தாலும் சவுதி அரேபியாவில், சவுதி அரேபியாவில் அப்படி ஃபோன் பேசக்கூடாதுன்னா சவுதி அரேபியாவில் யாருமே ஃபோன் பண்ண முடியாது, எந்த கம்பெனியும் ஓடாது, புரியுதா? அப்புறம் இவன் போய் ஃபோன் எடுக்க மாட்டான்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வரும், அப்புறம் மேனேஜரு ஜிஎம்னு போய் அங்கே போய் நிற்க வேண்டி வந்துடும், ஃபோன் எடுக்க மாட்டேக்கான் அப்படின்னு. ஃபோன் எடுத்தால் தான் நம்ம கஸ்டமர் போக முடியும், அடுத்த கஸ்டமர் போக முடியும், லோட் இறக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். அதனால் இந்த ஸ்டாண்ட் இப்படி வச்சுட்டு, இங்கே பாருங்க, இப்போ நான் வச்சுட்டு பேசுகிறேன் உங்களுக்கு பாருங்க, இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த கை இங்கே இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த கை இப்படி இருந்ததுன்னு வைங்க, மொபைலில் கேமரா ரெக்கார்ட் ஆயிரும், போலீஸ்லாம் பிடிக்க மாட்டாங்க, கேமரா ரெக்கார்ட் ஆயிரும். 500 ரூபாயில் 10,000 ரூபா பயனுங்க, சவுதி அரேபியா ரூல்ஸ் செய்தாங்க சரியா. அதனால அந்த பிரச்சனை இப்போ முடிச்சிருவோம். ரெண்டாவது இந்த ஆட்டோமேட்டிக் எம் நான் காட்டினேன் இல்லையா, இங்கே பாருங்க, இந்த ஆட்டோமேட்டிக் நான் எம் காட்டினேன், அதுலேயே நியூட்ரல் இருக்குதுங்க. நீங்கள் போயிட்டு இப்போ ஏதாவது 8 இல்லை 9 நின்று போச்சுன்னா இந்த இருக்குதுல, இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நியூட்ரல் ஆயிரும். நியூட்ரல் எண் போட்டிருக்கானா, இந்த பாருங்க எண் போட்டிருக்கானா, எண். ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் ரெடியாக இருக்கு. ஓகே இது நம்ம வண்டி இல்லைங்க, லோக்கல் ஓடுற வண்டி தான், 1,90,341 ஓடி இருக்கு, இன்னொரு 1,90,341. ஓகே இப்போ ஏசியை போடலாம், ஏன்னா ரொம்ப வேர்க்குது, பயங்கர சூடு தமாம். இது நல்லா பார்த்தீங்களா, இது இது ஒன்று வச்சுருப்பான், அங்கே இருங்க, இப்படி மூடி வச்சுருப்பான், கைப்படங்க, இப்படி எடுத்துகிட்டு இது என்ன தெரியுமா, இப்படி இப்படி ரோல் பண்ணுறோம்ல, இது என்ன தெரியுமா உங்களுக்கு, இந்த நம்ம ரோல் பண்ணோம்ல, உங்களுக்கு என்ன வேணுங்கிறாங்க, ரேடியாலங்கிறாங்க, நல்லா நான் ரோல் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க அது ஸ்பீக்கர் சவுண்டாக என்ன, இது எல்லாம் இங்கே பாருங்க, ரோல் பண்ணுறேன், இடது பக்கம் பண்ணுறேன், என்ன பார்த்தீங்களா, இப்படி ரோல் பண்ணி என்னென்ன வேணுமோ செட்டிங் பண்ணுறது அப்படிங்க பாருங்க, தெரியுதா, இப்படி வந்து தான் பார்த்துக்கிறேங்க, இப்படி ரோல் பண்ணுற, அதே நீங்கள் வந்து இருந்து படிச்சுக்கலாம். அதெல்லாம் ஸ்பீக்கரு வால்யூம் வேணுமா, ஸ்பீடா, எத்தனை வால்யூம் வேணும், மிட்டா, எல்லாம் கேட்குது சரியா. இது அந்த மாதிரி, அது நமக்கு பிரச்சனை இல்லைப்போ, அது விட்டுலாம். ஓகே அது க்ளோஸ் பண்ணிடுவோம், மூடியாச்சு. ஓகே மற்றபடி இப்போ இதில் வந்து ரிவர்ஸ் பற்றிலாம், அதே ராடு தான், எல்லாமே அதிலே கொடுத்துட்டான், டிரைவிங் ரிவர்ஸுங்க பாருங்க, டீ போட்டிருக்கானோ மேலே, இதை ஆறுங்க நல்லா பாருங்கள், முன்னாடி நான் டீ போடுறேன், இதா போட்டேங்க,
போட்ட உடனே அது மேனுவல்ல கடக்க கீர் நல்லா பாருங்க தெரியுதா. இப்போ வண்டி போகும்போது என்ன செய்யணும்னா இங்க பாருங்க ஒன்னுல இருக்கு இப்போ ரெண்டு மூணு நல்லா பாருங்க நாலு அஞ்சு வரை தான் வரும், அதுக்கப்புறம் வராது வண்டி ரன்னிங்ல தான் வரும். அப்படி வண்டி ஸ்லோ ஆக ஆக நம்ம கீழே அடிச்சுக்கோ, மேனுவல்ல தானே கடக்கு, அது மாதிரி கீழே இங்க பாருங்க நாலு நல்லா பாருங்க இங்க பாருங்க நாலு இந்த பாருங்க மூணு ரெண்டு ஒன்று வந்துருச்சா. இப்போ உங்களுக்கு நியூட்ரல் வேணும்னா இந்த சைடில் இருக்கு, இந்த பற்றி எல்லாம் சொன்னல இந்த நியூட்ரல் இதை ப்ரெஸ் பண்ணால் போதும். இங்கே பாருங்க இங்கே பாருங்க என் நியூட்ரல். அப்போ எம்மில் என்ன கிடக்கு, மேனுவலில் கிடக்காது. இப்போ ஆட்டோமேட்டிக் வேணும்னா இன்னும் இருக்கு இல்லையா, அதே இந்த பக்கம் இன்னும் இருக்கு பார்த்திங்களா, இதை ப்ரெஸ் பண்ணால் போதும். இங்கே பாருங்க அது எம் கேன்சல் ஆயிரும் நல்லா பாருங்க முடிஞ்சுதா. இப்போ இது ஆட்டோமேட்டிக்கு நீங்கள் ஒன்றும் தொடவானா போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரிவர்ஸ் வந்து இங்கே பாருங்க பின்னாடி இருக்கு, நீங்க இடது பக்கம் திருப்பினா போதும் நல்லா பாருங்க. இது என்ன என்ன இருக்கா இப்ப பாருங்க, நான் ரிவர்ஸ் இங்க பாருங்க இடது பக்கம் அவ்வளவுதான் முடிஞ்சது. இங்க பாருங்க இடது பக்கம் எப்படி, இப்ப நான் அதை இப்ப நியூட்ரல் பண்ணணும் இல்லையா, அது வலது பக்கம் திருப்பினா டி நியூட்ரல் பண்ணிக்கிறேன். இங்க நியூட்ரல் இது நிச்சா போதும் இங்க பாருங்க புரியுதா நியூட்ரல். இப்ப நம்ம இங்க பாருங்க இப்ப டி சரியா, டில போட்டுட்டு எண்ணத்தில் இருக்கு, இப்போ ஆட்டோமேட்டிக்கில் இருக்கு, டி த்ரீ வந்துருக்கு, மூணாம் நம்பர் கீரில் இருக்கு, பக்கத்தில் எம்னு இல்லை, அப்போ இது ஆட்டோமேட்டிக்கில் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், போகும்போது மேனுவலை போட்டு உங்களுக்கு இப்போ நான் ஓட்டி காட்டுறேன். இப்போ நம்ம ரிவர்ஸுங்க இங்கே பாருங்க, இந்த வாத்தியார் படிக்கலைன்னா ஸ்கூலில் பையன் அந்த காதை பிடிச்சி இப்படி முறுக்குவார் தெரியுமா, என்ன அடையாளம்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கு பாருங்க, இந்த காதை தான் முறுக்குவார். அது மாதிரி தான் இங்கே பாருங்க ரிவர்ஸ் இங்கே பாருங்க ஆத்தூத்தோட பின்னாடி வண்டி இருக்கான பாத்துக்கணும், எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே இப்போ இப்போ ரிவர்ஸ்ல கிடக்குது சரியா. இப்ப முன்னாடி கொண்டு வரணும் எப்படி, முன்னாடி ஒரு அடி காதை முன்னாடி திருக்கி விடணும் எப்படி பாருங்க, இதே ராட் தான் எல்லாம் பாருங்க வலது பக்கம் இங்க பாருங்க இதுல போட்டிருக்கான் டி ஆறு நான் காட்டியிருக்கேன். அப்ப டி முன்னாடி ரிவர்ஸ் இங்க இங்க பாருங்க முடிஞ்சது. டின்னு போட்ட உடனே மூணாம் நம்பர் வருது, இந்த மூணாம் நம்பர் வந்து பக்கத்துல எம்னு வந்தா மேனுவல், இப்போ இது ஆட்டோமேட்டிக். ஓகே இப்போ நான் மேனுவல்ல போறேன் இங்க பாருங்க, இது நச்சம்னா ஏ எம்னு இருக்குதுல்லா, இங்க வந்து எம் இல்ல, அப்போ இது நீங்க இந்த வந்துருச்சு பாருங்க எம் கூட பாருங்க எம் வந்துருச்சா எம் பாத்தீங்களா டி. நான் திருப்பி ஒரு தடவை பண்றேன் நல்லா பாருங்க நியூட்ரல் பண்றேன் பாருங்க ஓகே. இப்போ இப்போ எம்ல இருக்கு, அதை இந்த சைடு பட்டன் நெச்சு விட்டீங்கன்னா நார்மல், இப்போ ஆட்டோமேட்டிக்ல இருக்கு பாருங்க. வலது பக்க காதை முறுக்கி விடுறோம் பாருங்க டி, எப்பவுமே நார்மல் மூணு கீர் தான் வரும். வந்துருச்சா இப்போ இது ஆட்டோமேட்டிக்ல இருக்கு, நான் என்ன பண்றேன் அதை எம்னு மாத்திர நல்லா பாருங்க இருந்தாலும் அப்படி போட்டிருப்பேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஏசி வண்டி இருந்தாலும் இந்த ஆண்கள் வண்டி ஓட்டும் போது அந்த பெல்ட்டு அந்த அதை கொஞ்சம் ஓபன் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வெக்க இல்லாம ஹீட் இல்லாம உள்ள புரிதா, அதான் இதெல்லாம் சேஃப்டி, அதுக்காக சொல்றேன் சிரிக்க கூடாது. நான் வந்து இப்படிதான் பண்றேன் 30 வருஷமா, அதனால கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு எல்லாமே. அப்போ நம்ம என்ன பண்றோம், இப்போ அதே மூணுல தான் இருக்கு, மேனுவல்ல இருக்கு, நான் வண்டி எடுக்கிறேன் பாருங்க
நல்லா கவனிங்க. ராத்து தான் கூட குளோசா குளோசா பண்ண போறா. நல்லா பாருங்க எம் என்ன இங்க பாருங்க நாலு நல்லா கவனிங்க அஞ்சு நல்லா கவனிங்க ஆறு நம்ம ரெண்டு மூணு நாலு எல்லாம் எப்படி ஸ்பீடு போய் கிளச்ச மிசிக்கு மாத்துவோம் அந்த மாதிரி இந்த ஸ்பீடு போய் அந்த கிளச்சு கிடையாது அவ்வளவுதான் தட்டிக்கிற வண்டிதான் ஓகே இந்த பாருங்க எத்தனை ஆறு சொன்ன அங்க பாருங்க ஏழு இன்ஜின் சவுண்ட் உங்களுக்கு வழங்குதா தெரியல ஏழு தாங்க எட்டு எட்டு நாற்பது ஐம்பதுல போகும் வண்டி ஏன்னா எலக்ட்ரானிக் பத்திகளா நல்லா செட் பண்ணிருக்கான் அதனால என்ன ஸ்பீடு கம்மியா போகுது அப்படி பார்க்க கூடாது இந்த பாருங்க பத்து நல்ல பாருங்க பதினொன்னு இப்போ இதுக்கு மட்டும் நான் பிடிக்கிறேன் அங்க பாருங்க ஓகே நான் பிடிச்சதான் ஆகணும் வேற வழி இல்ல நல்ல பாத்தியெல்லாம் டி பதினொன்னு இருக்கு இப்ப மேல தூக்குற பாருங்க முடிஞ்சதா இப்ப பன்னெண்டு எம்ல இருக்கு ஓகே இப்ப அந்த ஏ ஆட்டோமேட்டிக்கா நான் கையால தட்டி விடுறேன் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த எம் மறைஞ்சிரும் எப்படி மறைஞ்சிருச்சா இப்ப இது ஆட்டோமேட்டிக்ல போயிட்டு இருக்கேன் இப்ப எம் வேணுமா அந்த எம் வச்சுக்கிருங்க ஓகே இப்ப நம்ம ஓகே மேனுவல்ல போயிட்டு இருக்கோம் நல்ல கவனிங்க மேனுவல்ல போது பன்னெண்டு எம் பன்னெண்டா கீரை மேனுவல்ல போறேன் கீரை எப்படி குறைக்கணுங்கிற சொல்றேன் இப்போ பன்னெண்டு மேனுவல்ல போகுது ஓகே இப்ப பாருங்க இப்ப அங்க ஒரு சுலோ ஆகுது ஏதோ ஒரு வண்டி சுலோ ஆகுது இப்ப நீங்க பிரேக் இப்படி அடிச்சிட்டீங்க பாருங்க நான் சுலோ பண்ணிட்டேன் வண்டி எழுபது அறுபத்தஞ்சு வந்துட்டு அப்ப நம்ம ஒரு கீரை குறைக்கணும்ல இங்க பாருங்க பன்னெண்டுல இருந்து கீழே கீழே இங்க பாருங்க எப்படி பதினொன்னு வந்துருச்சு இன்னும் வண்டி சுலோ ஆயிட்டு இங்க பாருங்க கீழே பத்து முடிஞ்சு போச்சா ஆக்சிலேட்டர் கொடுங்க இப்ப மேனுவல்ல தான் இருக்கு ஓகே பாருங்க இப்ப மேல பத்துல இருந்து பதினொன்னு வந்துருச்சு இப்போ மேல பன்னெண்டு கீர் முடிஞ்சதுங்க அவ்வளவுதான் இப்ப இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்ப நான் மேனுவல்ல போயிட்டு இருக்கேன் புரியுதா மேனுவல்ல நான் போயிட்டு இருக்கேன் நீ போய் என்ன பண்ணணும் அங்க போய் மொத்தமா நீங்க சுலோ பண்ணிட்டீங்க வண்டி இடிக்காது நின்றோம் நீங்க எட்டுலயோ ஏழுலயோ அப்படி நின்றுட்டு வைங்க மேனுவல்ல கிடக்குன்னு வைங்க வண்டி நியூட்ரல் பண்ணணும் இல்லையா நீ நியூட்ரல் பண்ண வேண்டாம் நீங்க என்ன பண்ணுங்க அந்த ஏ இருக்குல்ல இந்த ஏ நச்சு விட்டுருங்க ஒரு ஒரு அமுக்கு ஒரே நச்சு நச்சுன்னு வருது நம்ம ஊர் பேச்சு ஒரு ஒரு அழுத்த அழுத்து விட்டுருங்க ஏ அது என்ன செய்யும் நிக்கிறது ரெண்டா கீரா மூணா கீரா இப்ப பாத்தீங்களா மூணா கீரை ரெண்டு இல்லையா அந்த மூணுக்கு வந்துடும் அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க மறுபடியும் நச்சுக்கீங்கன்னா எம் மேனுவல் வேணும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் போட்டா ஆட்டோமேட்டிக் போட்டுக்கிருங்க ஏன்னா ஆட்டோமேட்டிக் லோடு வண்டியில ஏன் போக கூடாதுன்னா அது அது இஷ்டத்துக்கு தான் மாறும் அவன் அப்படிதான் செட் பண்ணிருக்கான் எம்டில போலாம் இப்படிதான் உங்களுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச தூரம் வரட்டும் ரோட்டை கட்டுது இப்ப நான் படுக்கிற டைம் உங்களுக்கு வண்டி நாங்க சாப்பிட்டுட்டு இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரியா தொழிலுங்க இப்ப சாயங்காலம் நாங்க போவோம் சவுதி டைமுக்கு ஆறு ஏழு மணிக்கு போவோம் திருப்பி பத்து மணி உடனே வண்டி லோட் ஆயிரும் திருப்பி மறுபடியும் தமாமு ஆயிரத்தி ஐநூறு போனுங்க நான் ஏன் சொல்றேன்னா அந்த உடம்ப வந்து சிறு வயசுல இருந்து அந்த பக்குவம் பண்ணி அதை கொண்டு வந்து சாப்பாடு விதிமுறைகள்லாம் அப்படி இருந்தா மட்டும் தூக்கம் அதெல்லாம் கரெக்டா நாங்க செய்வோம் ஏன்னா அதுக்காக தான் பார்ட்னர் யாரா இருந்தாலும் சண்டை போடாம அது பஸ்ஸோ லாரியோ ஏதோ ஒழுங்கான முறையில அவன் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நம்ம அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் டென்ஷன் இருக்காது பிரஷர் வராது ஒண்ணு வராது அவன் ஒண்ணு செஞ்சுட்டான்னா நம்ம அதை மன்னிச்சு ரைட் ஓகே தெரியாம பண்ணிட்டான் எல்லாருக்கும் வர்றதுதான் விட்டுறணும் அப்படி விடாம நீ என்னல அதை பண்ற இதை பண்ற அப்படி பண்றன்னா
நமக்கு வண்டியே ஓட்ட முடியாது, அவனுக்கும் டென்ஷன், நமக்கும் டென்ஷனு, பெரிய பிரச்சனை, பார்ட்னர் நமக்கு கிடைக்காது, இப்படிதான் ரொம்ப கஷ்டமாயி போயிடும். அதனால தான் அவன் நம்மளை விட்டு போக மாட்டான். இப்ப எதா இருந்தாலும் எனக்கு தான் கால் பண்ணுவான். அவன் டூட்டி அங்க ஏதாவது நடந்ததுன்னா கம்பெனில சொல்ல மாட்டான், நம்மள தான் சொல்லுவான். ஏன்னா எனக்கு தெரியும் இதுல என்ன வரும் என்ன செய்யு. சரியா, இப்போ நான் மேனுவல்ல போறேன், ரைட்டு. இப்போ நீ ஆட்டோமேட்டிக்ல போறிய, இங்க பாருங்க ஏன் நிக்கிறேன், ஆட்டோமேட்டிக் நச்சு, ஆட்டோமேட்டிக்ல நச்சு விட்டேன், அமுக்கி விட்டேன், ஆட்டோமேட்டிக்ல போதா. இப்ப போயிட்டு வண்டி ஸ்லோ ஆகுதுன்னு வைங்க, நீங்க 60க்கு வந்துட்டீங்க, அது அது அதுவா இறங்கிரும், 11, 10, 8க்கு வந்துடும். நீங்க 8 கீரில் போறியா, மறுபடியும் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னு வைங்க, 6, 5 அதுவா இறங்கிரும், பிரச்சனையே கிடையாது. அப்படியே நியூட்ரல் பண்ணும்னா இன்னும் இருக்கு இந்த பிரச்சனை. ரன்னிங்ல நியூட்ரல் பண்ணாதீங்க, அப்படியே தெரியாம கைப்பற்றி நியூட்ரல் ஆயிட்டாலும் இந்த பக்கம் ஒரு 9 நச்சு விட்டுருங்க, பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பக்கம் நச்சு விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எதுவா விழுந்துரும், வேணுவில் வந்தா வேணுவில் இருந்து வந்துடும். ரொம்ப ஈஸியான வேலை, கிட்ட இருந்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம், புரியுதா. அதனால இப்ப நம்ம வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ நான் மொபைலை வாங்கியிருக்கேன், மொபைல் கேமரா வெளியில் இருங்க, உங்களுக்கு காட்டுனுக்காக எடுக்கேன், தப்பாக நினைக்காங்க. என்ன பார்த்தீங்களா, இதான் குரூஸ் கண்ட்ரோல், இதை நச்சுட்டு இதில் இருக்குங்க குரூஸ் கண்ட்ரோல் என்ன ஸ்பீடு ஒன்று, இது இப்படி நச்சு, இப்படி நச்சுட்டீங்கன்னா, சாரி இப்போ இதை அமைக்கிட்டீங்கன்னா, அமைக்கிட்டு இங்கே பாருங்க என்ன இருக்கு பார்த்தீங்களா, இதை இப்படி கூட்டினீங்கன்னா வண்டி போ ஒன்று போது பாருங்க, வெத்தலில் இருக்கு, 90ல் இருக்க வண்டி இங்கே பாருங்க, இதை 90 இங்கே பாருங்க, மீட்டர் கீழே பாருங்க 90 காட்டுதா. இப்போ நான் குறைக்கிறேன் பாருங்க, அந்த பட்டனை குறைச்ச ஒன்று எத்தனை, 87 வச்சுருக்கேன், இப்போ பாருங்க 87 போகுது, தெரியாது 87 விட்டு தாண்டாதே, கரெக்டா 87 இருக்கும், நல்லா பாருங்க மீட்டர் தெரியுதா. அதை ரிலீஸ் பண்ணணும்னா இங்க இருக்கிற இது ஆஃப், இதை வச்சுட்டா ரிலீஸ் ஆயிரும் பாருங்க, முடிஞ்சது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பிடிங்க, இன்னும் இருக்க பாத்தீங்களா இந்த ராடு, இந்த ராடு என்ன தெரியுமா, இதை இங்க பின்னாடி இழுத்தீங்கன்னா இன்ஜின் பிரேக் டவுன்ல இறங்குமில்ல, இங்க பாருங்க உருமம் இருங்கப்ப வண்டி உருமுதா, நல்லா பாருங்க சுலாயிட்டு. அதை ரிலீஸ் பண்ணணும்னா ஆக்சிலேட்டர் மிஸ் ரிலீஸ் ஆகும், இங்க பாருங்க ரிலீஸ் ஆயிட்டு, இவ்வளவு தாங்க வேலை. புரிதா, மீண்டும் சந்தேகம் இருந்தா கேளுங்க, ஈஸியா சொல்லியிருக்கேன், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.